இந்த வருஷம் ஃபுல்லாக போன வருஷம் போயிருக்கு. தனிப்பஞ்சமெல்லாம் மதுரையில் மழை வருஷத்துக்கு எனக்கு ஆன்மீகர்கள் தங்க வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறைச்சியாக இப்போ போன அத்தனை மழை வருஷம் இப்போயும் அத்தனை தேசம் காட்டி குறைக்கிறது முன்னாலே ஜூஸ் சாப்பிட்டு வெயில் ஓவராக இருக்கும்போது ராமேஸ்வரம் கடலையும் குமிழிலையும் குளிச்சு டேம் தண்ணியும் கடலையும் குளிச்சு தான் வர வைக்கிறேன். இதை பார்க்குறவங்க வந்து முதலமைச்சர் பிரதமர் பிரதம மந்திரி ஜனாதிபதி இவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். சரி போட்டு எல்லாருக்கும் தெரியல, பெரியாளுக்கு கூட தெரியணும். புதுப்பிரச்சனை வந்து உலகப்படுத்தணும். நான் ஒரு திருவிழா மட்டும் மதுரை மட்டும்தான் மதுரையில் பெய்யாது, தமிழ்நாட்டில் மதுரையில் பெய்யும். ஆனால் தமிழ்நாடு உள்ள நாலு ஸ்டேட்லேயும் உலகங்களையும் பெய்யும். இயற்கை மழை தான், இயற்கை மழை யாரும் பேசியாவோ மந்திரம் போட்டோ யுத்த காமிச்சாலும் வர வைக்க முடியாது. அப்போ தண்ணி இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. காவேரி பிரச்சனை இல்லாமல் நான் தண்ணியில் போய் தங்கிட்டு வர வச்சு தஞ்சாவூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி பாபநாசம் நிறைய இடங்கள் இருந்து வர வச்சு எல்லா ஊர்லேயும் டிவியில் போட்டாங்க. யூடியூப்பில் கூட ரைன் மேக்கர் பாலகிருஷ்ணன் நடத்த வருவேன், காத்தூர் மலை சுத்தம் நடத்தாங்க, ஃபேஸ்புக்கு நிறையா வாட்ஸ்அப்லாம் வந்துகிட்ருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக வந்துகிட்ருக்கேன், 10-20 வருஷமாக டிவியில் 10 வருஷமாக டிவியில் வரேன், 20 வருஷமாக டிவியில் வரேன், பத்திரிக்கையில் அனைத்து பத்திரிக்கையில் வந்திருக்கேன். இதை வந்து மெயினானவங்க பார்க்கணும். அதனால் எனக்கு கிளைமேட் சேஞ்ச் நான் வெயில் பண்ணி காற்ற கரைப்படுத்தி வர வைக்கிறேன். என் உடம்பு உள்ள 5-5 வருஷம் கரைப்படுத்துகிறேன். இப்போ ஜூஸ் சாப்பிட்டேன்னா உடம்பை கூலிங் கொடுத்தேன், கூலிங் கொடுத்து இந்த காற்றில் ப்ராசஸ் பண்ணி இந்த காற்று வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு கரண்ட் பெரியா நம்ம என்ன பேசினாலும் அங்கே மேலே 10 சொற்களுக்கு போயிடும். மழை வந்து சொற்களத்துலேருந்து தான் வரும், சும்மா நரவுலத்துலேருந்து வராது. தர்மம் நீதி நியாயம், தர்மம் நீதியும் ஊழலை தாக்கிக்கணும், நியாயம் வந்து மேலே தாக்கிக்கணும். நம்ம நியாயமாக நடக்கும்போது புண்ணிய கணக்கு மேலே இருக்குது, அங்கே அக்கௌண்ட் இருக்கிறனால எனக்கு மழையை கொடுக்குறாங்க. நான் சாமி முருகனாலேயோ நான் கவர்மெண்ட்னாலேயோ எல்லாம் கிடையாது, மேலே அக்கௌண்ட் இருக்குது. எந்த காசு இருந்தால் தான் கடை கொடுப்பாங்க, அதே போல் மேலே புண்ணியில் தான் மழை வரும். நான் சாமி கொடுத்தேன் கடவுளை கொடுத்தேன் நான் கீழே வர முடியாது. ஆனால் நான் வந்து 12 மாதம் வரப்பேன், இயற்கை மழை தான். நான் ஒரு 10-15 வருஷம் தனித்தனியாக மழை இல்லாத டைம் தான் வரவச்சிருக்கேன். லாரிலேயும் தண்ணி எடுத்துக்காங்க அளவு இருக்கிறதுனால, அதேமாதிரி ஆற்றுல தண்ணி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டு வர வச்சாங்க, நான் வர வச்சுருக்கேன். நிறைய ஆதாரங்களாக இருக்குது, யூடியூப்பில் வந்தாலும் வருவேன். நன்றி, வணக்கம்.